20 மாநாட்டில் அதிபர் பைடன் சவுதி இளவரசரை சந்தித்து பேசும் திட்டமில்லை. அமெரிக்கா அறிவிப்பு. ரூபாயின் மதிப்பு சரியவில்லை, டாலரின் மதிப்பு தான் உயர்கிறது. நிர்மலா சீதாராம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை இன்று கூடுகிறது. அந்தோரி தொகுதி இடைத்தேர்தல், பாஜக போட்டியிட வேண்டாம் என ராஜ் தாக்கரே கோரிக்கை. அரிசி சர்க்கரைக்கு பதில் பணம், தீபாவளியை முன்னிட்டு புதுவை முதல்வர் அறிவிப்பு. காங்கிரசின் ஊழல் சாதனைகளை ஆம் ஆத்மி முறியடித்துள்ளது, பாஜக தலைவர் குற்றச்சாட்டு. அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோன், சுட்டு வீழ்த்தியது எல்லை பாதுகாப்பு படை. தீபாவளிக்காக வீட்டின் சுவரில் வர்ணம் பூசும் பணியின் போது விபரீதம், மூன்று வாலிபர்கள் பலி. சவுதி அரேபியா, ரஷ்யா அங்கம் வகிக்கும் ஒஃபெக் என்னும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை நாளொன்றுக்கு 20 லட்சம் பேரல்கள் குறைந்துள்ளன. இதனால் $75 இருந்த ஒரு பேரல் தற்போது $90 நெருங்கியுள்ளது. இது ஏற்கனவே பணவீக்க பிரச்சினையில் உள்ள அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் ஒஃபெக்கின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளரான சவுதி மீது அமெரிக்கா கோபமடைந்துள்ளது. இதற்கிடையே இந்தோனேசியாவின் பாலித்தீவில் அடுத்த மாதம் 15 மற்றும் 16 திகதிகளில் G20 நாடுகளின் தலைவர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் இந்தியா, இந்தோனேஷியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரேசில், சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் G20 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் சவுதி இளவரசரை சந்தித்து பேசும் திட்டம் எதுவும் இல்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சலிவன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்து வருகிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 82.42 வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம், உக்ரைன் ரஷ்யா போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அமெரிக்கா மத்திய வங்கி வட்டி விகிதம் உயர்த்தியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்து வருகிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே அமெரிக்கா சென்றுள்ள இந்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நேற்று உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதிய மாநாட்டில் பங்கேற்றார். அதன்பின் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன், இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதாக நான் பார்க்கவில்லை, அமெரிக்கா டாலரின் மதிப்பு தான் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக பார்க்கிறேன். வலுவடைந்து வரும் அமெரிக்க டாலருக்கு எதிராக அனைத்து நாடுகளின் பணமும் செயல்பட்டு வருகிறது. அனைத்து நாட்டு பணத்தையும் ஒப்பிடும்போது அமெரிக்கா டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு வலுவாக உள்ளது. வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் பணத்துடன் ஒப்பிடும்போது இந்திய ரூபாய் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் சிறப்பாக உள்ளது. இதனால்தான் பணவீக்கம் நிர்வகிக்கும் அளவில்தான் உள்ளது என நான் தொடர்ந்தும் கூறி வருகின்றேன் என தெரிவித்தார். தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கூடியது. கூட்டம் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் சோடப்பட்டி முத்தையாவுக்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதல் மந்திரி முலாயம் சிங் யாதவ் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். கோவை தங்கம் உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவு குறித்து இரங்கல் தெரிவிக்கப்படும். அதன் பிறகு சட்டசபையின் அன்றைய நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படும். இதைத் தொடர்ந்து காலை 11 மணியளவில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெறும். இந்த கூட்டத்தில் சட்டசபை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யப்படும். அநேகமாக 3 நாட்கள் சட்டசபை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ் தாக்கரே ஆதரவு அந்தோரி கிழக்கு தொகுதி எம்எல்ஏக்கள் ரமேஷ் தலாட்கே கடந்த மே மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து அந்தோரி கிழக்கு தொகுதியை அடுத்த மாதம் 3 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் உத்தவ் தாக்கரே சிவசேனா சார்பில் மறைந்த ரமேஷ் லாட்கோவின் மனைவி ருதுஜா லாட்கே போட்டியிடுகின்றார். இதேபோல ஏக்நாத் ஹிண்டே அணி ஆதரவுடன் பாஜக வேட்பாளராக முர்ச்சி பாட்லில் நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்தோரி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் உத்தவ் தாக்கரே சிவசேனா வேட்பாளர்
ருஜிடா லக்வேக்கு ராஜ் தாக்ரே ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என பாஜகவுக்கு கோரிக்கை விடுத்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக ராஜ் தாக்ரே வெளியிட்டுள்ள கடிதத்தில் மறைந்த எம்எல்ஏக்கள் ரமேஷ் லட்கோவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேர்தலில் நவநிர்மாண் சேனா போட்டியிடாது, எனவே நீங்களும் இடைத்தேர்தலில் ருஜிடா லட்கேவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். மறைந்த ரமேஷ் லட்கேவின் அரசியல் பயணம் வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரைக்கான பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், பாப்ஸ்கோ நிறுவனம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு முன்னிட்டு மக்களுக்கு சிறப்பு அங்காடியை திறந்து மளிகைப் பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் சிறப்பு தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு சுமார் 11 கோடி அளவு விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ரூபாய் 12 கோடி அளவு விற்பனைக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 25 பொருட்கள் இந்த ஆண்டு மிகவும் மலிவு விலையில் கொடுக்கப்படுகின்றது. இந்த தொகுப்பு 800 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. பட்டாசு அதன் விலையிலிருந்து 50% மேல் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. பாப்ஸ்கோ நிறுவனத்துக்கு அரசு சார்பில் ரூபாய் 3.5 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு காப்பன் நிறுவனம் மூலமும் மலிவு விலையில் பொருட்கள் வழங்கப்படுகிறது. பாப்ஸ்கோ காப்பன் நிறுவனங்கள் மூலம் பல இடங்களில் சிறப்பு அங்காடிகள் திறக்கப்பட்டிருப்பதால் மக்களுக்கு எளிமையான பொருட்களை கிடைப்பதுடன் விலையேற்றமும் கட்டுப்படுத்தப்படுகிறது. தீபாவளியை ஒட்டி புதுச்சேரியிலுள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரைக்கான பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, முந்தைய காங்கிரஸ் அரசு செய்திருந்த அனைத்து ஊழல் சாதனைகளையும் ஆம் ஆத்மி கட்சி முறியடித்துள்ளது. டெல்லியில் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சி காலால் துறையிலும் போக்குவரத்து துறைக்கு பஸ்கள் வாங்குவதிலும் கழிப்பறைகள் கட்டுவதிலும் ஊழல் செய்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சி ஊழல்களின் கட்சியாக மாறியுள்ளது. அமைத்த பிறகு எல்லா இடத்திலும் மதுக்கடைகளை திறந்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவின் பஞ்சாபில் உள்ள குர்தார்பூர் பிரிவுக்கு எல்லைக்குள் வெள்ளிக்கிழமையன்று ஆளில்லா விமானம் ஒன்று அத்துமீறி நுழைந்தது. இதை கண்ட ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் அதனை சுட்டு வீழ்த்தினர். இந்த நிலையில் இன்றிரவு 9:15 மணியளவில் பஞ்சாபில் உள்ள அமிர்தாராஸ் பிரிவு எல்லைக்குள் ராணியா பகுதியில் ஆக்டா காப்டர் என்ற அத்துமீறி புகுந்த ஆளில்லா விமானம் ஒன்றை PSF வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இது 12 கிலோ எடை கொண்டது. துப்பாக்கிச் சூட்டில் 8 இறக்கைகளில் 2 இறக்கைகள் சேதமடைந்தன. தொடர்ந்தும் தேடுதல் வேட்டை நடந்து வருகின்றது. கடந்த 2 நாட்களில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2வது ஆளில்லா விமானம் இது என PSF தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை நெருங்கி வருவதையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ரா மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் தங்கள் குடிசைகளின் சுவர்களுக்கு வர்ணம் பூசும் பணியின் போது நிலம் சரிந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 3 வாலிபர்கள் உயிரிழந்தனர். ராஞ்சியில் இருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரதாப்பூர் காவல் நிலைய பகுதிக்குள்ள பர்வா கேச்சவ் கிராமத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து சிக்கி சிறுமி உட்பட 4 பேர் மண்ணில் புதைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததை அடுத்து பிரதாப்பூர் காவல் நிலைய பொறுப்பாளர் வினோத்குமார் கிராம மக்கள் உதவியுடன் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டார். இதில் 4 பேரும் மண்ணிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பிரதாப்பூர் சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் முனக்குமாரி, ஆர்த்தி குமார், பிங்கி குமார் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பின் அவர்களது உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 4வது நபர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார்.